நேற்றைய தினம் தன்னுடைய பேச்சிலே ஜனாதிபதி அவர்கள் இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்றதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. தான் பதவியேற்ற போது முதலாவதாக இந்த சபைக்கும் மக்களுக்கும் அவர் சொன்னது, உடனடியாக இனப்பிரச்சனைக்கான தீர்வை நாங்கள் கண்டுகொள்வோம், நீங்கள் தயாரா நீங்கள் தயாரான்னு ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டு 2022 நவம்பர் மாதத்திலே இந்த சபையிலே அனைவரையும் சேர்த்து அனைத்து கட்சி மாநாடுகளையும் 3 தடவைகள் கூட்டி 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு முன்னதாக இது தீர்க்கப்படும் என்றெல்லாம் பறைசாட்டினார். ஆனால் 76வது சுதந்திர தின கொண்டாட்டமும் முடிந்து விட்டது. அதைத் தொடர்ந்து இங்கே வந்து உரையாற்றிய ஜனாதிபதி அதை பற்றி மூச்சு கூட விடவில்லை. அப்பொழுது அவர்களை அழைக்கிற போதே நாங்கள் சொன்னோம், இது வெறும் வார்த்தைகள், இதை செய்ய அவருக்கு அரசியல் பலம் கிடையாது, இனப்பிரச்சனைக்கான தீர்வை எதிர்க்கிறவர்களை பாராளுமன்றத்திலே ஒரு போலி பெரும்பான்மையோடு வைத்துக் கொண்டு ஜனாதிபதி இதனை செய்ய முடியாது, வெறும் வார்த்தை ஜாலங்களால் எங்களை ஏமாற்றுகிறார், ஆனாலும் நாங்கள் இதற்கு தடங்களாக இருந்தோம் என்று சொல்லாமல் இருப்பதற்கு அனைத்து கூட்டங்களுக்கும் நாங்கள் போனோம், எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் என்பதை வெளிப்படுத்தினோம். அப்படி செய்திருந்தும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. 3வது 4வது கூட்டத்திலே எங்களது கட்சி தலைவர் திரு சம்பந்தன் ஜனாதிபதியை பார்த்து சொன்னார், இந்த கூட்டங்களிலே எடுக்கப்படுகிற முடிவுகளிலே ஒரே ஒரு முடிவுதான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னார். மிஸ்டர் சம்பந்தன் டோல் தி பிரசிடென்ட், தேர் இஸ் ஒன்லி ஒன் மேட்டர் தட் இஸ் டிசைடட் அட் தீஸ் மீட்டிங்ஸ் தட் இஸ் இம்ப்ளிமெண்டட். அது என்னவென்று ஜனாதிபதி கேட்டபோது திரு சம்பந்தன் சொன்னார், அடுத்த கூட்டத்துக்கான திகதி. அண்ட் மிஸ்டர் சம்பந்தன் செட் அண்ட் தட் இஸ் தி டேட் ஃபார் தி next meeting, that is the only thing that is implemented. கூட்டங்கள் கூடி செய்வதாக சொல்லி செல்வதையே தன்னுடைய பழக்கமாக கொண்டு விட்ட ஜனாதிபதி இந்த விடயத்தை முற்று முழுதாக மறுதளித்தவராக அரசாங்க கொள்கை பிரகடனமாக இங்கே உரையாற்றியிருக்கிறார். இதனை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கு அத்திவாரமே இந்த நாட்டிலே இருக்கிற தமிழ் தேசிய பிரச்சனை. அதற்கான ஒழுங்கான ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் ஒரு ஆயுத தீர்வை இலங்கை அரசாங்கம் முன்வைத்து அதற்காக கடன்கள் பெற்று பொருளாதாரத்தையே நாசமாக்கி விட்டிருக்கிற காரணத்தை நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை தீர்க்காமல் நாட்டிலே மிகவும் முக்கியமான எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருக்கிற இன்னொரு தேசிய இனத்தினுடைய அபிலாஷை பூர்த்தி செய்யப்படாமல் இந்த நாட்டின் பொருளாதாரம் எப்பொழுதுமே சரிவட்டு வரப்போவதில்லை. ஆகையினாலே எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் தான் செய்து முடித்து விட்டேன் என்று மக்களுக்கு சொன்னாலும் உண்மை மக்களுக்கு தெரியும். ஜனாதிபதி தேர்தல் வருகிற போது மக்கள் விழிப்பாக இருந்து இதற்கு சரியான முறையிலே தங்களுடைய பதிலை அளிக்க வேண்டும். வெறுமனே இது பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு நாட்டின் அடிப்படை பிரச்சனையான தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்காமல் அவர் தொடர்ந்து முன் செல்வாராக இருந்தால் இன்னும் அதால பாதாளத்துக்குள்ளே இந்த நாடு விழுவதை எவரும் தடுக்க முடியாது. நன்றி. தரமான பாடநெறிகளை வழங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற அமேசான் காலேஜ் உயர்கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் TVEC பதிவு செய்யப்பட்டு பல பிரபலம் வாய்ந்த UGC பல்கலைக்கழகங்களுடன் 2009 முதல் சுமார் 15 வருடங்களையும் தாண்டி நடத்தி வருகின்றது அமேசான் காலேஜ். மேலதிக தகவல்களுக்கு அலையுங்கள் 0314-386-126 அல்லது 0312-591-110 www.amazoncollege.lk. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள UTV யின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.